இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு MBBS rank list டூ தௌசண்ட் நைன்டீன் அண்ட் டோட்டல் சீட்ஸ் அலாட்டட் இன் டூ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு தமிழ்நாட்டிலேருந்து எவ்வளோ பேர் நீட் எக்ஸாம் எழுதுனாங்க அதில் எவ்வளோ பேர் எம்பிபிஎஸ் அட்மிஷன் அப்ளிகேஷன் போட்டாங்க அதில் எத்தனை பேருக்கு எம்பிபிஎஸ் இடம் கிடைச்சது கவுன்சிலிங் சீட்டில் இடம் கிடைச்சது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக சொல்ல போகிறோம் அடுத்தது இன்னொரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு சாம்பிள் ரேங்க் லிஸ்ட்டை பற்றி அப்லோட் பண்ணிவிட்டு அதனுடைய டீட்டெயில்ஸ் சொல்கிறேங்கிறதையும் சொல்லியிருந்தேன் அதை பற்றியும் தெளிவாக பார்க்கலாம் இப்போ சென்றான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து பத்தொம்பதாம் ஆண்டு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் இருபத்தி மூணு காலேஜஸில் சேர்த்து மொத்தம் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தஞ்சு பேருக்கு சீட்ஸ் அலாட் பண்ணாங்க இஎஸ்ஐ ஐஆர்டிடி ராஜாமுத்தையா இந்த மூணு காலேஜில் சேர்த்து இரநூத்தி எண்பத்தெட்டு பேருக்கு சீட்ஸ் அலாட் பண்ணாங்க ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் பதிமூணு காலேஜில் கவுன்சிலிங் கோட்டாவில் எவ்வளோ பேர் சீட்ஸ் கிடச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்து ஐம்பத்தி ரெண்டு பேர் ஸோ மொத்தம் நாலாயிரத்தி இரநூத்தஞ்சு பேர் ஸ்டேட் கவுன்சிலிங் கோட்டாவில் எம்பிபிஎஸ் இடம் கிடச்சிது மொத்தம் எவ்வளோ பேர் எம்பிபிஎஸ் அட்மிஷன் அதாவது டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் ட் ஓஆர்ஜி இதில் அப்ளை பண்ணியிருப்பாங்க அதில் அப்ளிகேஷன் ப்ராசஸில் எத்தனை பேர் கரெக்டான அப்ளிகேஷன் அனுப்புனாங்க பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி மூணு பேர் இந்த முப்பத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி மூணு பேரில் நாலாயிரத்தி இரநூத்தஞ்சு பேருக்கு தான் எம்பிபிஎஸ் அட்மிஷன் கிடச்சிருக்கு கவுன்சிலிங் கோட்டாவில் மேனேஜ்மெண்ட் கோட்டா பற்றி பேசலை இதில் எவ்வளோ பர்சன்டேஜ் கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு புள்ளி நாலு பர்சன்ட் மாணவர்களுக்கு தான் கிடச்சிருக்கு அது அப்ளை பண்ணதில் முப்பத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி மூணு பேர் அப்ளை பண்ணதில் நாலாயிரத்தி இரநூத்தஞ்சு பேருக்கு சீட் அலாட் ஆச்சு அப்போ எவ்வளோ பேர் கிடச்சிருக்கு பதிமூணு புள்ளி நாலு பர்சன்ட் கிடச்சிருக்கு நூற்றுக்கு எண்பத்தாறு புள்ளி ஆறு பர்சன்ட் கிடைக்கல அதனால் நமக்கு எம்பிபிஎஸ் அட்மிஷன் கிடைக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்படக்கூடாது இது வந்து ஒரு காம்படிஷன் அதிகமான ஒரு ஃபீல்டு அப்போது இதில் வந்து நமக்கு கிடைக்க கிடைக்காமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கலாம் அப்போது கிடைக்கல அப்படின்னா அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக டிசைட் பண்ணிக்கணும் அதுக்காக மனம் முடிஞ்சு போக வேண்டிய அவசியம் கிடையாது இது வருஷம் வருஷம் இந்த மாதிரி தான் இருக்குது முப்பதாயிரம் பேர் அப்ளை பண்ணாங்கன்னா ஒரு நாலாயிரம் பேர் நாலாயிரத்தி இரநூறு பேர் தான் கிடைக்குது அப்போது திருப்பி ரிப்பீட் கோர்ஸ் பண்ணுறாங்க அல்லது வேறு கோர்ஸ் படிக்க போகிறாங்க அது அவங்களுடைய இண்டிவிஜுவல் விருப்பம் இப்போ இதில் என்ன நான் அடுத்தது நம்ம பார்க்க போறோம்னா ரேங்க் லிஸ்டில் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த ரேங்க் லிஸ்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட் மார்க் போன வருஷம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ரேங்க் லிஸ்டில் ஃபஸ்ட் மார்க் யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா ஸ்ருதி அப்படிங்கிற ஒரு கேண்டிடேட்டு அறுநூத்தி எண்பத்தஞ்சு மதிப்பெண் இவங்க தான் ரேங்க் ஒன் இப்போ கடைசியாக சொன்னேன் இல்லைங்களா மூவாயிரம் முப்பத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி மூணாவது கேண்டிடேட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரதி ரதி ரியாங்கிற ஒரு கேண்டிடேட் எவ்வளோ ரேங்க் வாங்கியிருக்காங்க முப்பத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி மூணு இதுதான் ஓவரால் ரேங்க் லெஃப்ட் சைடில் இருக்க பாருங்கள் அதுதான் வந்து ஓவரால் ரேங்க் இப்போ நீங்கள் செகண்ட் கேண்டிடேட் எடுத்துகிட்டிங்கன்னா அறநூற்றி எழுவத்தி ஏழு மார்க் வாங்கியிருக்காரு அவர் வந்து செகண்ட் ரேங்க் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பார்க்கும்போது நீங்கள் இங்கே தான் கம்யூனிட்டி ரேங்க் பற்றி சொல்லணும் இப்போ ஃபஸ்ட்டு கேண்டிடேட் அதாவது ஃபஸ்ட்டு ரேங்க் உள்ளவரை வந்து அவர் பிசி கம்யூனிட்டி அப்போ அவர் வந்து பிசி ரேங்க் ஒன் இப்போ நீங்கள் செகண்ட் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னாலும் பிசி கம்யூனிட்டி அறுநூற்றி எழுபத்தி ஏழு அவர் கம்யூனிட்டி ரேங்க் டூ பிசி கம்யூனிட்டி ரேங்க் டூ இப்போ தேர்ட் கேண்டிடேட் அதாவது தேர்ட் ரேங்க் பார்த்தீங்கன்னா இளமதிங்கிற கேண்டிடேட்டு இப்போ அவங்க வந்து சிக்ஸ் செவன்டி சிக்ஸ் மார்க் வாங்கியிருக்காங்க அவங்களுடைய ஓவரால் ரேங்க் மூணு ஆனால் அவங்களுடைய கம்யூனிட்டி எது எம்பிசி அப்போ அவங்க எம்பிசியில் ஃபஸ்ட்டு கேண்டிடேட் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபஸ்ட்டு லைனில் பிசி ரேங்க் ஒன் செகண்ட் கேண்டிடேட் பிசி ரேங்க் டூ தேர்ட் கேண்டிடேட் அதாவது ஓவரால் ரேங்க் தேர்ட் இருக்கிறவங்க எம்பிசி ரேங்க் ஒன் இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ எயித்து கேன்டிடேட் எயித்து கேண்டிடேட் தான் ஓப்பன் காம்படிஷனில் வராரு அவருக்கு வந்து ரேங்க் வராது நான் சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோவில் உங்களை பதிவு பண்ணியிருக்கேன் ஓப்பன் காம்படிஷனில் இருக்கவங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டு கம்யூனிட்டி ரேங்க் வராது ஸோ அவங்களுக்கு நம்பர் எயிட் அது ஓவரால் ரேங்க் தான் அவங்களுக்கு டிசைடிங் ஃபேக்டர் இப்போ அறுநூத்தறுபது மார்க் வாங்கியிருக்காங்க ஸோ இதே மாதிரி போனாங்கன்னா பாருங்கள் பதினேழாவது ரேங்க் பதினேழாவது ரேங்க் யார் வாங்கியிருக்கா சிபி மிசால் ராஜா வாங்கியிருக்காரு அவர் வந்து அறநூற்றி நாற்பத்தி ஏழு மார்க் வாங்குறாரு அவர் வந்து பிசிஎமில் ஃபர்ஸ்ட் ரேங்க் புரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு இந்த மாதிரி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இந்த மாதிரி ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் நம்ம பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு பேஜில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜில் லாஸ்ட் கேண்டிடேட் வந்து முப்பதாவது ரேங்க்கில் இருக்கார் ஓவரால் ரேங்க் புரியுதுங்களா தனுஸ்ரீ அவங்க ஆனால் கம்யூனிட்டி ரேங்க் பிசி பிசிங்கிறனால பிசியில் இருபதாவது ரேங்க் ஸோ இதுதான் இந்த கம்யூனிட்டி ரேங்க் பற்றி சொல்கிறது இப்போ நீங்கள் லாஸ்ட்டு பேஜ் உங்களுக்கு ஒரு சாம்பிள் காட்டுறேன் அதில் தான் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க தெரியும் முப்பத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி மூணாவது ரேங்க் இருக்கிறவங்க அவங்க எஸ்சி ரேங்க்கு அதில் அவங்களுடைய மார்க் வந்து நூற்றி ஏழு அவங்களோட கம்யூனிட்டி ரேங்க் ஐயாயிரத்தி பதினைஞ்சு அப்போ இந்த லெஃப்ட் சைடு இருக்கிறது எல்லாமே ஓவரால் ரேங்க்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் ரேங்க் போட்டிருப்பாங்க இது ஒரு சாம்பிள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு போட்ட ரேங்க் லிஸ்ட்டு ஸோ இது மாதிரி ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம எம்பிபிஎஸ் அப்ளிகேஷன் அனுப்புனதுக்கப்புறம் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் டாட் ஓஆர்ஜியில் அனுப்புனதுக்கப்புறம் கரெக்டான அப்ளிகேஷனை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு ரேங்க் லிஸ்ட் போடுவாங்க அந்த ரேங்க் லிஸ்ட்டில் தான் இந்த மாதிரி உங்களுக்கு டேட்டா தெரியும் இது எதுக்காக தெளிவாக சொல்கிறேன்னா நிறைய பேர் இன்னமே வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி ரேங்க்னால் என்னன்னு தெரியாது அப்போ கம்யூனிட்டி ரேங்கை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அட்மிஷன் வந்து கன்ஃபார்ம் ஆகிறது ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் நல்ல மார்க் வாங்குகிறேன் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிற பாருங்க இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஒரு இருபது கேண்டிடேட் இருபது கேண்டிடேட்டுக்குள்ளே ஒரு அட்மிஷன் போடுறாங்க அப்படின்னா எம்எம்சி செலக்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எம்எம்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு சீட்டு அலாட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க கவுன்சிலிங்கில் அப்போது அறுபது சீட் அறுபத்தி ரெண்டு சீட் ஓப்பன் காம்படிஷனில் வரும் கரெக்டாக சொல்லப்போனால் எம்எம்சியினுடைய கோட்டா வந்து இரநூத்தம்பது இரநூத்தம்பதில் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் ஸ்டேட் கவுன்சிலிங் வரும் அப்போ இரநூத்தி பன்னெண்டு சீட்டு இந்த இரநூத்தி பன்னெண்டு சீட்டில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி பன்னெண்டு சீட்டில் முப்பத்தொரு பர்சன்ட் போட்டால் அறுபத்தி ஆறு சீட்டு பார்த்திங்கன்னா ஓப்பன் காம்படிஷனுக்கு இருக்கும் இப்போ இந்த இந்த ரேங்க் லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட்டு அறுபத்தாறு பேருமே எம்எம்சி எடுக்கிறான்னு வச்சுக்கோங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு அவங்க எல்லாருமே ஓப்பன் காம்படிஷனில் தான் செலக்ட் பண்ணுவாங்க புரியுதுங்களா அப்போ அந்த அறுபத்தாறு ஃபஸ்ட்டு சிக்ஸ்டி சிக்ஸ் கேண்டிடேட் மாரிக்கூறு எடுக்கலாம் ஒரு பேர் கோயம்புத்தூர் எடுக்கலாம் அல்லது அவங்க பிடிச்ச ஊர் எடுக்கலாம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் எம்எம்சி தான் செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த அறுபத்தாறு பேருமே ரேங்க் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு அறுபத்தாறு பேருமே ஒருவேளை எம்எம்சி செலக்ட் பண்ணாங்கன்னா அவங்க எல்லாருமே ஓப்பன் காம்படிஷனில் செலக்ட் பண்ணுறோமா அதுக்கு அடுத்து இதில் வருவனா அதுக்கு அடுத்து வர்றவங்க கம்யூனிட்டி வைஸ் செலெக்ஷன் போகும் ஒன் பர்சன்ட் ஓபன் காம்படிஷனில் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் கம்யூனிட்டி வைஸ் ஃபில் பண்ண ஆரம்பிப்பாங்க கவுன்சிலிங் ப்ரொசீஜர்லாம் தெளிவாக உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் கரெக்டாக சொல்கிறேன் பட் இந்த ரேங்க் லிஸ்ட்டை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு ஒவ்வொரு காலேஜினுடைய ரேங்க் லிஸ்ட்டையும் சொல்லியிருக்கேன் மீண்டும் கொஞ்சம் சொல்ல காலேஜுக்கு சொல்லியிருக்கோம் பிரைவேட் காலேஜுக்கு எவ்வளோ இருக்கும் கவர்மெண்ட் காலேஜுக்கு எவ்வளோ இருக்கும்னு எல்லாமே சொல்லிட்டு வரோம் இந்த வீடியோவை நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக நமக்கு இந்த காலேஜ் கிடைக்குமா கிடைக்காதான் டிசைட் பண்ணலாம் நீங்கள் கிடைக்கலைங்கிற வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இப்பவும் சொல்கிறேன் நாலாயிரத்தி இரநூத்தஞ்சு பேருக்கு தான் போன வருஷம் கிடைச்சது நான் மொத்தம் அப்ளை பண்ணவங்க முப்பத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி மூணு பேர் அப்போ அரௌண்ட் தேர்ட்டீன் பர்சன்ட் தான் கிடைச்சிருக்கு அப்போ எண்பத்தேழு பர்சன்ட் கிடைக்கல அப்போ கிடைக்காதனோட பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கும் ஏன்னால் இது ஒரு 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 உன்னதமான ஒரு துறைங்கிறதுனால நிறைய பேர் விரும்பி படிக்க நினைக்கிறாங்க அதனால் நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை மீண்டும் முயற்சிக்கலாம்